வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன டாபிக்னு வந்து பார்த்தா தோட்டம் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதை வந்து எதை பற்றினு வந்து பார்த்தா, இப்போ நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறோன்னா எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவை என்னன்றதை பற்றி தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து அந்த வேலையில் சக்ஸஸ் ஆகலாம். அது எந்த வேலையாக இருந்தாலும் அப்படி தான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேசும்போது, தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னென்ன தேவை, ஒரு பேசிக்கான நீடு என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தவொடனே க்ரோ பேக் வாங்குறது அப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ பட்ஜெட்டில் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் எப்படின்னா, எடுத்தவொடனே இப்போ நீங்கள் ஜீரோ பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எது ஒன்றுமே நம்ம இது லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம அதுக்கு தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தேவைன்றதை அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்தவொடனே எந்த விஷயத்துலையுமே நம்ம தேவை எதுன்னு தெரிஞ்சுக்கினா நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து, அது வந்து லைஃப்பில் இருந்தாலும் சரி, இது இது வீட்டோட மாடித்தோட்டம் இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ மேஜராக வந்து தோட்டம் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸியெலாம் நம்ம ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா வீடியோலுமே நம்ம சொல்கிறது அந்த தோட்டம் ஆரம்பிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. அப்படியே நீங்கள் போராடி கொண்டுகிட்டு வந்தாலும் அது அது இது எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணணும்னு வந்து அது தெரிஞ்சுக்கினாலே வந்து பார்த்தா நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா செடி பொறுத்த வரைக்கும் அப்படி தான், முதலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அது வந்து நல்லா நம்ம க்யூர் பண்ணுறக்கூடிய, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலே நம்ம அது என்னென்ன தேவை நம்ம தெரிஞ்சிச்சுன்னு வந்து பார்த்தாலும் அதை வச்சே நம்ம ஈஸியாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட முடியும். இப்போ நீங்கள் ஒன்றில் எடுத்தவொடனே நீங்கள் இப்போ தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு தேவை நம்மளுக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மண் கலவையை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தோட்டம் இருந்ததுன்னு வந்து பார்த்தா டைரெக்டாக நீங்கள் வந்து மண் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எடுத்தவொடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மண் வந்து கரெக்டாக இருக்க பார்த்துட்டு அதில் நம்ம விதை போடணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது. அந்த மண் நல்ல மண்ணாக இருக்கணும், அதை பார்க்கணும். இல்லைங்க, என்கிட்ட வந்து இது நம்ம மாடி தோட்டம் தான் போட போகிறேன், மண்ணெலாம் கிடையாது, இடம்லாம் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முதல் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து கொக்கோ பீட், அதான் தேங்காய் நற்கழிவு, அது நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தாலே போதும். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இப்போலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது நம்ம எடுத்தவொடனே நம்ம அது ரெடி பண்ணிட்டுன்னு வந்து பார்த்தாலே பிரச்சனை நம்மளுக்கு கம்மியாகும். இப்போ நீங்கள் எடுத்தவொடனே முதல்ல இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இதன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறன்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்தவொடனே எதுவுமே க்ரோ பேக் வாங்காத அதுக்கெலாம் வந்து எதுவுமே செலவுலாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. சிம்பிளாக நம்ம ஆரம்பிக்கணும். அது இது எதனா வீட்டில் வந்து ஒஞ்சி போன பக்கெட்டியோ அது மாதிரி எதனா இருக்கிற பட்சத்தில் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை தண்ணி கேன் இருக்குது பாருங்கள், 10 லிட்டர் கேனு, இது 20 லிட்டர் கேன் இருக்குது பாருங்கள், அதை கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுமோ நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு அதை பார்த்தா, ஏன்னா வந்து நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண சாப்பிட்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தவொடனே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ண முடியாது. டைரெக்டாக வந்து லைவாக நம்ம இது பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். அது மாதிரி நம்ம கற்றுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளுக்கு. ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவம் தான் முதல்ல தேவை. அது லைஃப்பில் இருந்தாலும் சரி, இதுமாதிரி தோட்டம் இருக்கிற பட்சத்துலேருந்து எதுலையுமே வந்து நீங்கள் அனுபவம் வந்து கரெக்டாக இருந்த பட்சத்தில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மண் கலவை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ண வேண்டியது விதை. அது என்னென்ன விதை இப்போலாம் அதெல்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும், என்னென்ன விதை வந்து உங்களுக்கு தேவையோ அதை முதல்ல இது பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இதெல்லாம் வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிக்கணும். நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் அந்த விதை இது அது இல்லாத இந்த மண்புழு ஒரு எதனா கிடச்சா கூட அது நீங்கள் வாங்கிக்கலாம். வெறுமி கம்போஸ்ட்டு அது இருக்கிற பட்சத்தில் அது கூட வந்து தேவையானா நீங்கள் வெறும் வந்து தேங்காய் நார் மட்டும் வச்சு வந்து எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. தேங்காய் நார் வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம விதை போடுறோம்னா அது க்ரோ ஆகிறதுக்கு தான் வந்து தேங்காய் நார் வந்து ஹெல்ப் பண்ணோம். மிச்சப்படி அது கொக்கோ பீட் வச்சு தான் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அது கூட வந்து எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண ப்ராப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் இருக்கிற பட்சத்தில் தான் வந்து செடியை வந்து நல்லா க்ரோ ஆகும். அதுக்கு அடுத்தது அதை வந்து மண்புழு உரம் சொன்னால் இது தொழு உரம் எது இருந்தாலும் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வந்து கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். தொழு உரம் அது மாட்டு சாணி அது மாதிரி இருக்கிறது எரு மாட்டு எரு அது மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தை நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இது பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த பூச்சிகள்லாம் சமாளிக்கிறது வந்து மேஜராக வந்து இப்போ தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா பூச்சி வந்து நிறைய பூச்சி வந்து வரும். அதை நம்ம எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு இருக்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம என்னென்ன இது பண்ணணும்னு வந்து பார்த்தா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பேசிக் நீட்ஸ்னால் ஒரு இது ஒரு ஸ்ப்ரேயர் இருந்தால் வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கிக்கினு மெயினாக வந்து நீம் ஆயில் வேணும். அது நீம் ஆயில்லாம் எல்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்குது. அது வந்து எதுக்குன்ற பட்சத்து நீம் ஆயில் வந்து ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ்லேயே வந்து நீம் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வந்து பூச்சி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கிட்டு நீம் ஆயில் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த பூச்சாக இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா அந்த கசப்புக்கே வந்து வராது, எந்த பூச்சியுமே வராது. அதுக்கு தான் வந்து பேசிக் நீடு வந்து இந்த நீம் ஆயில் வந்து நம்மளுக்கு தேவை. அது நீம் ஆயில் இருக்கிற பட்சத்தில் நம்ம எந்த பூச்சி வந்தாலும் ஈஸியாக நம்ம இது பண்ணி, ஏன்னா வந்து நீம்ன்றதே வந்து கசப்பு தான். அந்த எண்ணெய் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்ப்ரே பண்ணி நம்ம ஈஸியாக அடிக்க முடியும். அதான் வந்து ஸ்ப்ரேயர் இருக்கணும். ஸ்ப்ரேயர் கூட இந்த நீம் ஆயில் வாங்கிக்கோங்க, ஈஸியாக கிடைக்குது. அதெல்லாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணுற பட்சத்தில் வந்து எந்த பூச்சியுமே வந்து வராது. அப்புறம் வந்து எதனா வந்து இது கொஞ்சம் கொடுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் எது ஒன்றுமே வந்து இப்படி நம்ம கொடுத்த லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து எதனா ஒன்று இருந்தால் அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்.
ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்தீங்கன்னு வந்து பார்த்தா செடி வந்து நல்லா க்ரோ ஆகும். லிக்விட் ஃபெர்டிலைசர் எதோ வந்துன்னா ஏதாவது ஒன்று பஞ்சகாவியம் இருக்குது இல்லை மீன் அமிலம் ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் எதெல்லாம் ஒன்று நம்மளுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா மோரார்லெஸ் வந்து எல்லாமே வந்து ஒரே வேலையை தான் வந்து செய்யும். அது நம்ம ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா க்ரோத் வந்து நம்ம பார்க்க முடியும். மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியம் ஏதோ ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ இந்த பேசிக் நீட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டம் ஆரம்பிக்கிறீங்கன்னா மேஜராக வந்து இது தான் ஃபஸ்ட்டு வந்து எதனா கொஞ்சம் போன பகிட்டியோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அது அதுக்கப்புறம் வந்து செகண்டு நம்ம சொன்னது இந்த கொக்கோபீட்டு, கொக்கோபீட் ரெடி பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து தேர்டு வந்து இந்த ஸ்ப்ரேயர் சொன்னோம் அது வேணும். அதே மாதிரி நீம் ஆயில் தேவைப்படும். அப்புறம் வந்து வெர்மிக்கம்போ ஏதோ ஒரு உரம் ஒன்று அஞ்சு. அப்புறம் ஆறாவது வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர். இது இருக்கிற பட்சத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று இப்போ எது ஒன்றுமே நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் ஆரம்பிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக வந்து நீங்களே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். மொத்தத்தையுமே பேசிக் நீட்ஸ்னால் இது தான். இப்போ நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்கனா பேசிக் நீட்ஸ் இது தான். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் போல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.